டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பஜ்ஜி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வாழைக்காய் பஜ்ஜி. பஜ்ஜி கடைகளில் வாங்குற அதே டேஸ்டில் அதே போல் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு கப் அளவுள்ள கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவு கடலை மாவு அப்படின்னா அதற்கு மூணில் ஒரு பங்கு இல்லை நாலில் ஒரு பங்கு அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு இன்றைக்கி நாலில் ஒரு பங்கு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்றாற் போல் ஒன்றுலேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்மளோட தேவைக்கு ஏற்ப நான் இன்றைக்கி 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இதனோட பெருங்காயத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுதே இதனோடையே முக்கியமான ஒரு பொருள் பஜ்ஜிக்கு சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த ஆப்பசோடா. ஆப்பசோடா இல்லாமல் பஜ்ஜி செஞ்சிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு மேலெழும்பி உப்பலாக வராது. கடைகளில் கண்டிப்பாக ஆப்பசோடா சேர்ப்பாங்க. பேக்கிங் சோடா அப்படின்னும் கடைகளில் கிடைக்குது. இது ரெண்டுமே ஒன்று தான். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான மாவு நம்ம கலந்து வச்சுக்கணும். சேர்க்கும்போதே தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. அப்படி கரைச்சாதான் மாவு தண்ணி ஆகாமல் இருக்கும். மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா பஜ்ஜி போடும்பொழுது காயில் மாவு ஒட்டவே ஒட்டாது, நம்மளோட பஜ்ஜி பர்ஃபெக்டாக வராது. இது போல் நல்லா கலந்துடலாம். நம்ம கட்டிகள் துளி கூட இருக்கவே கூடாது. கலந்துட்டு இந்த மாவு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். மாவு ஊறுற இந்த சமயத்தில் நம்ம வாழைக்காவை ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ரெண்டு சைடு வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இது போல் சீவல்ல வச்சு சீவிக்கலாம். சீவும் பொழுது மெதுவாக பார்த்து கரெக்டாக சீவி எடுத்தீங்கன்னா இந்த சீவல் எல்லாமே ஒரே திக்னஸில் நமக்கு கிடைக்கும். சீவும் பொழுது கவனமாக சீவணும். அப்போ தான் நமக்கு அந்த சீவல்கள் எல்லாம் ஒரே மாதிரியான திக்னஸில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் பஜ்ஜி நம்ம எண்ணெயில் போடும்பொழுது ஒரே மாதிரி வெந்தோ வரும். இது போல் நல்லா நம்ம சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாத, ரொம்ப தடியாகவும் இல்லாத இது போல் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த வாழைக்காய் சீவல்களை அந்த பஜ்ஜி மாவில் நம்ம போட்டுடலாம். போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இது போல் நம்ம போட்டுட்டு எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் செய்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றுன்னா கூட துவச்சு கூட இதில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா துண்டுகளையும் நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்க்கும் பொழுது நீங்கள் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துண்டுகள்லாம் உடையாமல் நம்ம இது போல் மாவில் துவச்சி எடுக்கும் பொழுது ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். எல்லாத்தையும் நம்ம இது போல் செய்கிறதுனால இதில் இருக்க காரமும் இந்த வாழைக்காயில் நல்லா சீக்கிரமாகவே ஊறிடும். ஒரு 5 நிமிஷம் கூட ஊற விட்டுக்கலாம். நம்ம நல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நல்லா சூடேறின பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் இந்த வாழைக்காயை மாவில் நல்லா தடவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதுலேயே வழித்து விட்டுட்டு அந்த பாத்திரத்துலேயே வழித்து விட்டுட்டு பஜ்ஜி போட்டுடலாம். போட்டுட்டு அது மேலே லைட்டாக இப்படி எண்ணெய் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் மாறி வரும்பொழுது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலாக பஜ்ஜி நமக்கு கிடைக்கும். இதுவே மாவு கொஞ்சம் நான் லிக்விடாக தான் செஞ்சுருக்கேன். இதை விட திக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவு திக்காக கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சது கடைகளில் போடுற அதே பதம் தான். கடைகளில் சாப்பிடும்பொழுது மேல் மாவு ரொம்ப திக்காக ஒன்றும் இருக்காது, ஆனால் இது போல் மேலெழும்பி இருக்கும் பஜ்ஜி. நம்ம எடுத்துருக்க கடாயோட சைஸுக்கு ஏற்றாற் போல் நம்ம ஒன்றோ ரெண்டோ போட்டு பொறிச்சு ஒன்றொன்றா எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வேக வைக்கும்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கடைகளில் அகலமான பாத்திரத்தில் அதாவது பெரிய கடாயில் ஃப்ளேம் நிறைய வச்சு வேக விடுவாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது கிடையாது. வீட்டில் குறைவாக செய்கிறோம் அப்படின்னும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கனாலே கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும், கலர் மாறிடும், உள்ளர வாழைக்காய் வேகாமல் இருக்கும். இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முறை பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டு, அதாவது ஒரு முறை நீங்கள் ரெண்டு பஜ்ஜி போடுறீங்கன்னா அதை சுட்டு எடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சூடேறின பிறகு அடுத்தது போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான சுவையான புசு புசு நல்ல உப்பலான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த மாவை வாழைக்காய் பஜ்ஜிக்கு மட்டும்தான் இதே ப்ரொசீஜரில் செய்யணுன்றது கிடையாது. நீங்கள் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இது போல் வேறு எந்த விதமான பஜ்ஜி செய்கிற மாதிரி இருந்தாலுமே
இதுபோல் மாவு நீங்கள் கரைச்சி செஞ்சிங்கன்னா உங்களோட பஜ்ஜி நல்லா சூப்பராக வரும். நான் இன்றைக்கி 4 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரிசி மாவு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர நியூ அப்லோட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.